இன்று மலையக மக்களினுடைய பிரதான அமைப்பாளர்கள் எதிர்வருகின்ற தேர்தலிலே நாங்கள் எவ்வாறு முகம் கொடுப்பது என்பதை பற்றி ஆராய்வதற்கான கூட்டம் கூடப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திலே பல்வேறு முடிவுகள் எங்களால் எடுக்கப்பட்டது. அதே போல எங்களுடைய கட்சியிலே பிரதி செயலாளர் வெற்றிடமாக இருந்த பதவிக்கு இப்பொழுது திரு விஜயச்சந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல திரு சுதாகரன் அவர்கள் இன்று உபதலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஏனைய முக்கியஸ்தர்கள் இன்று கட்சியினுடைய அமைப்பாளர்களாகவும் மத்திய குழு உறுப்பினர்களாகவும் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வகையிலே எதிர்வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி முழு பலத்தோடு மலையகத்திலே வேலை செய்து தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய மூன்று வேட்பாளர்களும் வெற்றி பெற செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் முற்போக்கணியின் நிலைமை என்ன? இல்ல, அந்த அந்த வழக்கு எந்த வகையிலும் செல்லுபடியாகாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் தேர்தல் ஆணையாளர் கமிஷன் தலைவர் எங்களுடைய அதாவது சஜித் பிரேமதாசா அவர்களை தலைவராகவும் திரு மதுபா பண்டாரா அவர்களை செயலாளராகவும் ஏற்றுக்கொண்டதாக கடிதம் கொடுத்திருக்கின்றார். அந்த கடிதம் என்றால் எங்களிடம் இருக்கின்றது, நாங்கள் உங்களுக்கு காட்டலாம். ஆகவே அதற்கு மீறி யாரும் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் என்றது நான் நினைக்கின்றேன். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் இது நீதிமன்றத்திலும் இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தலில் எத்தனை பிரதிநிதிகளை பெறும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் கடந்த முறை 6 பிரதிநிதிகளை கொண்ட ஒரு பலமான கட்சியாக இருந்தது. இந்த முறை அதைவிட கூடுதலான அங்கத்தவர்களை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனெனில் இந்த முறை நாங்கள் கம்பா மாவட்டத்திலும் ரத்னபுரை மாவட்டத்திலும் ஒவ்வொரு அங்கத்தவர்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பலம் அதிகரிக்கும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கின்றது.